இது நான் கடையில் வாங்கின குலாப்ஜாம் மிக்ஸ் தான். இதிலே நம்ம கீரல் விழாமல் அழகான குலாப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு மாவை ஓப்பன் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாவுக்கு இனி கால் பங்கு அளவு தான் தண்ணி சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் விரசிக்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கூடிடுச்சோ அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம இனி இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது கரெக்டாக பக்குவத்துக்கு வந்துடும். நமக்கு ஐயோ தண்ணி அதிகம் ஆகிடுச்சோ அப்படி தான் ஃபீல் ஆகும். ஆனால் இல்லை, நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பாருங்கள், நான் கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருக்கேன். முத எப்படி மாவு கையில் ஒட்டி இருந்துச்சு, நம்ம பிசைய பிசைய நார்மலாகிரும். அதுக்கப்புறமா நம்ம வேறு நெய்யோ அப்படி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. கால் பங்கு தண்ணி மட்டும் தான் சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். கட்டி இல்லாத மாவாட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசையணும், அப்போ தான் விரிசல் விழாத குலாப்ஜாம் உருண்டைகள் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைஞ்சாச்சு. இனி இந்த மாவை அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைப்போம். மாவு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம வந்து இப்போ சுகர் சிரப்பு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப சுகராக இருக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ நான் வந்து இப்போ ஒரு 1 கப் எடுக்கிறேன். மறுபடியும் ஒரு 1/2 கப், ஒரு 1.5 கப் சுகர் தான் எடுக்கிறேன். நான் 1.5 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜூஸியாக இருந்தால் ஒரு மாதிரி தவிட்டோம், அதனால் இவ்வளோ போதும். இனி இதை நல்லா பாயில் பண்ண விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணணும். சிரப்பு ரெடி ஆகட்டும். ஆயிட்டுருக்கும்போதே நம்ம வந்து இங்கே உருண்டைகளை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டினா போதும். அது நமக்கு எண்ணெயில் பொரியும் போது பெருசாயிரும், மறுபடியும் நம்ம சிரப்பில் போடும்போது இன்னும் பெருசாயிரும். ஸோ நம்ம கொஞ்சம் சின்ன மாவுகளாகவே எடுக்கலாம். நல்லா 2 கை வச்சு கீரல் இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, ஒரு மீடியம் ப்ரெஷர் கொடுத்து உருட்டிக்கணும். இந்த அளவு போதும். நமக்கு இப்போ சிரப்பு நல்லா பாயில் ஆகிடுச்சு. பாயில் ஆகி ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3 ஏலக்காய் போட்டுப்போம் ஃப்ளேவருக்காக, நல்லாயிருக்கும். இதை நம்ம அப்படியே சைடில் இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஜாமுன் பொரிக்கிறதுக்கான பேனை வச்சுட்டோம். ஆயிலில் பேனில் ஆயில் ஊற்றி தீயை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா போதும். ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா அப்புறம் உருண்டைகள் வந்து சீக்கிரமாகவே கரிஞ்சி போயிடும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம். ஆயில் சூடாகட்டும். குலாப்ஜாம் பாலெல்லாம் நம்ம உருட்டியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணேன்,
ஒரு சின்ன மாவு பீஸ் போட்டு பார்ப்போம். பொரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இது சரியான பக்குவம். நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்க பால்ஸை எடுத்து எண்ணெயில் போடலாம். மிதமான சூடில் பொரிக்கணும். இப்போ நிறமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போவே எடுத்து நம்ம ஜூஸில் சுகர் ஜூஸில் போட்டுக்கலாம். ஆயிலில் மொத்தமாக பாலில் பொரித்ததுனால அது வந்து கொஞ்சம் வெடிச்சிடுச்சு நமக்கு. சுவையான குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஜூஸில் மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆகி எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு, எவ்வளோ ஜூஸியான குலாப் ஜாம். சுகர் இப்போவும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. சுகர் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும். நல்லா ஜூஸியாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.